வணக்கம் அன்பு தோழமைகளே, நம்ம தமிழ் மகள் சேனலுக்கு ஒரு இளம் பாடலாசிரியர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கும் விதமாகவும் யூடியூப் சேனல் இயக்குனர் திரு கண்ணன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் அல்ல, இன்னொருவர். அவங்களும் நம்மளோட சேர்ந்தே இங்கே போய்ட்டு எடுக்க இருக்கிறாங்க, பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம பாடலாசிரியர் சிலம்பரசன் அவர்களை நாம் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சொல்லிட்டவா? வணக்கம். இந்த வீடியோ பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, இவர் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பாடல்களுக்கு ஒரு பெண் பாடகி தேவைப்படுகிறார். இவருடைய பாடல்கள் எல்லாம் ஒரு ஆல்பமாக தயாரிக்கிறார்கள். அது இடம்பெற விரும்பக்கூடிய ஒரு பெண் பாடகி தான் நமக்கு இப்போ தேவை. அவருடைய பாடல்களையும் அதனுடைய ராகத்தையும் சிலவற்றை மட்டும் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறார். விருப்பப்படக்கூடிய பாடகிகள் கீழே வரக்கூடிய அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பாடலாசிரியர் சிலம்பரசன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் இப்போ அவருடைய கேள்விகளுக்கு நம்ம போவோம். இப்போது உங்களுடைய பாடல்கள்லாம் இப்போ நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒன்லி கிராமிய பாடல்களா அல்லது வந்து சினிமா பாடல்களை சார்ந்து எழுதுறீங்களா? கிராமிய பாடல்களாகவும் இருக்கிறது, அது மாதிரி சினிமா அந்த ஒரு மட்டும் இருக்கிறது. மெலோடியா அது ரெண்டு தரத்து ரெண்டு நடுத்தரமாக இருக்கும். உங்களுடைய பாடல்கள் இப்போ இந்த பாடலுடைய நோக்கம் வந்து நீங்கள் எழுதிட்டு இருக்கிற நோக்கம் வந்து சாதாரணமாக உங்களுக்கு அந்த ஆடியோ மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுற நோக்கமா, அல்லது வந்து யூடியூப் சேனலில் வெளியிடுற நோக்கமா, அல்லது வந்து திரை உலகத்துக்கு கொண்டு வர சொல்லும் நோக்கத்தில் அதை வெளிப்படுத்துறீங்களா? இப்போ இதை வந்துட்டு அப்படியே ஆடியோ மட்டும் உடம்புறது கிடையாது. இது வந்து வீடியோ பண்ணி டான்ஸ் பாட்டுக்கான டான்ஸ் பண்ணி தான் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக வெளியிட போகிறோம். சார் அவங்கள்ட்ட ஒரு கஷ்டம் கேட்டு நினைக்கிறேன், நீங்கள் எப்படி சிலம்பரசன் அவர்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? சிலம்பரசன் அவர்கள் வந்து எனக்கு தெரியும், நம்ம ஊர் தான், நம்ம பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவருக்கு வந்து ஒரு சமீப காலமாக தான் இப்போ இந்த பாட்டை எழுத தொடங்கியிருக்காரு. அது நம்ம என்ன சொல்ல போனால் நம்மளுடைய தமிழ் மக்கள் யூடியூப் சேனலை மையமாக வைத்து தான் இந்த பாடல்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த அவர் எழுதின பாடல்கள்லாம் வந்து இப்போ இப்போதைக்கு எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து இளைஞர்களை மையப்படுத்தி எழுதிட்டுருக்காங்க. எல்லா பாட்டையும் ஹிட் ஆகிடணும், ஒரு முதன்மையான இடத்து கொண்டாடணும் என்கிற நோக்கத்தை தான் கொண்டாடிட்டுருக்காங்க. அற்புதமான பாடல்கள்லாம் இருக்குது. ஒரு அம்மா பாடல் ஒன்று எழுதியிருக்காங்க, அந்த பாட்டுக்கு போய் இசை வடிவம் கொடுத்துட்ருக்காங்க. மற்ற பாடல்கள் எல்லாமே ஒரு ராமியம் சார்ந்த சினிமா சார்ந்த, அது ரெண்டும் இணைந்தே இருக்கக்கூடிய, அவர் சொன்னது போலவே இணைந்தே இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். அது ஒரு நிறையா பாடல் அவர் நல்லா விரிவாக சொல்லுவார். நான் கேட்டதுக்கு அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கொஞ்சம் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாடல் வந்து கட்டுக்கரையோர உங்கள் சத்தத்தை நான் கேட்டேன் அவர் சொல்லுவார் முன்னாடி, அதை முன் பாரு. ரெண்டாவது இந்த பெண் குரல் வந்து ஒரு அற்புதமாக அவர் அவங்க செய்தியை வந்து பகிர்வாங்க. அப்படியே கட்டுக்கரையோர உங்கள் சத் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க. கட்டுக்கரையோரம் கத்தி கூப்பிட்டேனே காதலி, அது பாட்டை அவங்க தூங்குறாரு. அந்த பாட்டை வந்து அந்த ஒரு பெண்ணு காதலி போகிறாங்க, அந்த விருப்பப்பட்ட பொண்ணு அவர் போகும்போது அந்த பாட்டை வந்து கட்டுக்கரையோரம் போகிற பொண்ணு காதலி சொன்னால் அடுத்த வரியை போட்டுருக்க அற்புதமாக சொல்லுவாங்க. கட்டுக்கரையோரம் உங்கள் சத்தத்தை நான் கேட்டேன், நீங்கள் கட்டுப்பாடியிலிருந்து கட்டி அணைச்சால் நான் தோ கட்டுக்கரையோர உங்கள் சத்தத்தை நான் கேட்டேன், நீங்கள் கட்டுப்பாடியிலிருந்து கட்டி அணைச்சா நான் தோப்பேன். அதை கட்டுக்குரல் அந்த கட்டுக்குறையோட அவரோட குரலை கேட்குறாங்க. அவர் கட்டுப்பாடியிலேருந்து கட்டி அணைச்சா அவங்க தோத்துருவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாடல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காரு, கடிதம் ஒன்று தந்திரறி என் காதலியே அப்படி ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. அதே போல் இன்னொரு பாடல் வந்து நான் போட்டு வருஷம் வரல புத்தம்பூர் பூவா இருக்கு ரையா, இதை இந்த மாதிரி கேள்வி பாடலும் நிறைய கொடுத்துருக்காரு. இன்னொரு பெண்ணை வந்து சாதாரணமாக கூப்பு குத்தி காரவங்க பெண்ணு பெண் குத்தி பெண் குத்தின்னு சொல்லுவாங்களா, அதை சார்ந்த ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அது என்ன பாட்டு? குரங்காட்டம் தாவி கிட்ட கூப்பு குத்திக்கார், குரங்காட்டம் தாவுரியே கூப்பு குத்திக்கார் என்ன ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பந்தாட்டம் சுரண்டுவாங்க என்னோட சிங்கார் எல்லாமே. இப்போ அவங்களுடைய அவங்களுடைய பாடலையும் அந்த பாட்டு அந்த சில சில பாடல்களை அவங்க பாடியே காட்டுவாங்க, அல்ல அதோடைய விளக்கத்தான் திரும்பினாலும் நம்ம அவங்க ஐயா நீங்கள் தொகுத்து கேளுங்க, நானும் இடையிடையே கொஞ்சம் பேசுவோம். ஓகேவா? ஐயா சொன்னது போல் இப்போது புது தலைமுறையாக திரு சிலம்பரசன் உருவாகிட்டுருக்கிறது, வரவேற்கத்தக்கக்கூடியது. நீங்கள் சொல்லுங்கள்,
உங்களுடைய இப்போ என்ன நமக்கு தேவைன்னா நமக்கு உங்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய பாடல்களுக்கு பாடகி தேவை. அதாவது பாடகி தேவைன்னா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு அவர் போடுற பாட்டுக்கு அவர் கூட டூயட் பாடுறான் ஒரு பாடகி இங்கே தேவை. ஒருவேளை தனியான பெண் குரல் இருந்தாலும் அதுக்கும் அவர் அந்த பாட்டை தரப்பாரு அதுக்கும் பாடி கொடுக்கணும். அந்த ஆல்பம் சாங்கில் அவங்களும் தன்னை வெளிப்படுத்த விருப்பப்படக்கூடிய அந்த பெண் பாடகி தான் இப்போ அவங்க வந்து தேடுறாங்க. அவங்க மட்டுமே இப்போ வந்து அவங்களுடைய சில பாடல்களையும் அந்த கருத்துக்களையும் உங்கள்கிட்ட தருவாங்க. சொல்லுங்கள் இப்போது அந்த கட்டுக்கரைகளம் இருக்குல்ல அப்போ அந்த பாட்டு மட்டும் அதை கொஞ்சம் பாடி காட்டுங்க அந்த ராகத்தை கொஞ்சம் கொடுப்போம். கட்டுக்கரையோரம் கத்தி கூப்பிட்டேன் காதில் விழுதலையா கண்டுகாம ஒதுங்கி நீ போறியா மனசு நான் இருக்கலையா உன்ன நெஞ்சில் சாச்சி கிட்டு காசம் முத்தமிட்டேன் எனக்கு வரலையா சொல்லுக்குள்ள கட்டிக்குள்ள வரியா இல்லையே கட்டுக்குள்ள வரியா. நான் பாடிக்கிறேன் ஐயா பாடினாங்கள அதை நான் கொஞ்சம் பாடி கட்டினேன். அது அடுத்த வரி வந்து கட்டுக்கரையோரம் உங்க சத்தத்தை நான் கேட்டேன் நீங்க கட்டுப்பாடியிலிருந்து கட்டியனச்சா நான் தோப்பேன் நித்த உங்க நினைப்புறதா மஞ்ச குளிச்சு வரே மஞ்சாவும் கூட வரே நாலு குளிச்சு வரே தாலியோடு நீ அரைச்சா வருஷம் ஒண்ணு கத்துத்தாரேதான் இதுதான் அந்த பெண் குரலுக்கான பாட்டு. இந்த பாட்டு இருக்காங்க இப்போ அடுத்தபடியாக ஒரு பாட்டு வச்சுருக்கீங்களா அது கடிதம் ஒன்று தந்ததே காதலி அது கொஞ்சம் பாடி கட்டுங்க. கடிதம் ஒன்று தந்திடவாயே காதலி ஓ மனச புரிஞ்சி எழுதிருக்கேன் உள்ளுக்குள்ளே. ஏன்னா நிறைய பாடி காட்டக்கூட இருக்குங்க ஏன்னா அவங்க ஆல்பம் சாங் கூட இருக்கிறாங்க அந்த பாடகியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அது பிடித்தமானதாக இருக்கணுங்கிறது தான் இதில் ஆகும். அடுத்தது ஒரு பாட்டு குரங்காட்டம் தாவரை சொன்னால் அதையே சொன்னாங்களே அது கூட பாட்டு இருக்குங்க. குரங்காட்டம் தாவரலை குறுக்கு புத்திக்காரி அடிச்ச பந்தாட்டம் திரும்பி வர என்னோட சிங்காரி வளைச்சி பிடிச்சேனே என்னை இழுத்து அடி நீ மிரிச்ச வலையில தான் மாத்தி தவிக்கிறடி. இப்போ இந்த நேர்காணல் வந்து பாடகி தேடலாக இருந்தாலும் கூட நம்ம தமிழ் மக்கள் சேனுடைய நோக்கம் அதோடைய அது போகிற பாதை இருக்குன்னா பெண்களுடைய முன்னேற்றத்தை மையப்படுத்தியிருக்கும். நான் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடத்தக்கூடிய பள்ளி பாடங்களாக இருந்தாலும் சரி அடுத்த தையல் பயிற்சியும் சரி அதை தொடர்ந்து இப்போ எடுத்துக்கூடிய குறும்படங்கள் சில கருத்து பதிவுகள் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா பெண்களை வந்து ஒரு முன்னேற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு குத்துறீங்க குரங்காட்டம் தாவூரியே குறுக்கு குத்தி காரி அதை பெண் குத்தி பின் குத்திக்குவாங்க பொட்டை புழங்குவாங்க அப்படிலாம் பார்க்கும்போது நான் இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிற வகையில் தான் நான் என்னுடைய பதிவுகள் நிறைய இருக்குது. பெண் குத்தி பின் குத்திங்கிறது பெண் குத்தி ஏன் முன்குத்தின்னு சொல்ல கூடாது பெண் குத்து பெண்கள் ஏன் ஒரு நல்லா ஏன் சிந்தி எந்த பெண்கள் வந்து நல்லா சிந்திக்கலை எந்த பெண்கள் நல்லா ஆளுமே இல்லை ஏன் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து பதிவுகள். இப்போ உங்களோட பதிவுகள் ஒரு பாட்டு வந்து குரங்காட்டம் தாவூரியே குறுக்கு குத்தி காரி அப்போ பெண் வந்து வேற இடம் தாவி போடுற மாதிரியும் இல்லை குறுக்குத்தனமாக சிந்திக்கக்கூடிய பெண்ணாகவும் காட்டுற மாதிரி நான் நினைக்கிறேன். வேற கருத்து அது இருக்குதா இல்லை அப்படி தான் குற்றப்படுத்திக்கல பெண்கள் பெண்கள் வந்து அப்படி மட்டுமே தான் பார்க்க முடியும். அது ஒரு அன்பா யாருன்னு தெரியாதவங்கள்ட்ட கூட டக்குன்ட்டு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஒரு அன்பு அன்பு கூட சேர்த்துவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஒரு ஆண்களாக சில பேர் சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி யோசித்து போ இது பண்ணுவாங்க. பெண்கள் பாசம் பாசங்கிற ஒரு இது இருந்தாலே ஒரு நார்மலாகவே ஒரு பாசம் அப்படிங்கிற அதை வச்சு பேச ஆரம்பித்தாவே அவங்க என்ன பண்ணிடுவாங்க தாய்ப்பாங்க அதையும் நம்ம யோசிக்கலாம் குரங்காட்டம் தாவரிய குறுக்கு புத்திக்காரனா பெண்ணை வந்து அப்படிதான் வர்ணிக்கணும் அவசியம் இல்லை. மிஸ்டர் சிலம்பரம் சொன்னது போல வந்து குரங்காட்டம் தாவரிய குறுக்கு புத்தினா அன்புக்காகவும் இயங்கக்கூடிய பெண்கள் அன்புக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களை வந்து பெண்ணை வந்து குறுக்கு புத்திக்காரங்கனாக்க எல்லாமே ஒரு தவறான செயலியை அவங்க இருக்கிறாங்க இதில் அது அதுதான் அது கூட வந்து பாசத்துக்காக இருக்கான்னு சொல்லலாம். சொல்லுங்கள் சார்ட்ட ஐயாக்கிட்ட சொல்லுங்க அடுத்த பாடல் சொல்லுங்க. நான் அடுத்த பாட்டில் நான் அம்மா பற்றி எழுதியிருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா நித்தமும் சத்தியமா அம்மா உன்னை நினைச்சிடுவேன் எந்த கோயில் கூலம் போனாலும் உனக்கு நான் வேண்டி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த பாடல் அழகான கூடு கலைந்து போனதால்
என்னிலையான வாழ்க்கை தடுமாறி போனதே, தடுமாறின்றேன் அருமை வந்ததே, என் மனது முழுவதும் போர்க்கோலமானதே. இது வந்து நீ எழுதின ஃபர்ஸ்ட் பாட்டுல ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் இது ஒரு சுச்சுவேஷன் மட்டும் ஒரு கதை சொல்றதுக்காக வந்திருந்தாங்க சார் ஒருத்தவங்க. சொல்லுங்க நம்ம ஆர்பா அவர்கள். அவங்க நம்ம சேனல் நிறைய பாடியிருக்காங்க ஐயா ஆர்பா ரமேஷ் அவர்கள், ரமேஷ்கி அவர்கள் அவர்கள் தான் நம்மளுடைய பாட்டுக்கு வந்து இன்னும் போட்டிருக்கோம் விளம்பரத்தில் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறது. வாழ்க்கை போனதே சீரழிஞ்சி வறுமை இன்னும் தீரலை, அந்த பாட்டை இவங்க பாடத்துக்கு கேட்டிருந்தாங்க. சரி உங்கள் பாட்டுமே எனக்கு கொடுக்கும்போது தான் நமக்கு அதுக்கு நெட்டு ஒரு நம்மளா ஒரு பாட்டு எழுதுனது முதல் பாட்டாக தோங்கின பாட்டு. இன்றைக்கி அவருடைய பரிணாமம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது, ஒரு 15 பாடல்கள் தாண்டி கிட்டத்தட்ட இருக்காங்க. எல்லா பாட்டையுமே வந்து ஆல்பம் போடணும் தான் அவங்க தேடல் வந்து, அதுக்கான பெண் குரல் தான் நம்ம தேடுறோம். நீங்கள் போடக்கூடிய வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் சொல்கிறது வந்து அதாவது இன்னொரு நிமிஷம் அதை பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நிறையா கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். மேடை பாடகர் ஆகணும், இல்லை நம்ம வந்து பாட்டு போடணும், அதாவது இப்போ சொந்த பாட்டு போடணும் அப்படி இல்லை வாய்ப்பு கொடுக்கறவங்களும் பாடியாவது நம்ம பாடணும், ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறா அப்படின்னா பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தேட முடியாது, இருக்குது. சில பேர் வந்து உண்மையாகவே நீங்கள் சொல்கிறது போல மனிதர்கள் வந்து ரெண்டு விதத்தில் இருக்கிறாங்க. ஒன்று தேடி அலைகிறாங்க, ஏன்னா நம்ம தேட போடும்போது அதுக்கு வந்து புறக்கணிக்கிற மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே நானும் இந்த சேவை பண்ணணும் சேனல் பண்ணணும் நிறைய கலைஞர்களுக்கு சேவை செய்ய நினைக்கும் போது எத்தனையோ கலைஞர்கள் நலிவுற்ற கலைஞர்களாக இருக்கிறாங்க, அவங்களாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைக்க நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லையே, நிறைய பேர் தேடலாகவே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அவங்களை தேட போனது எவ்வளோ பைசா இருக்கீங்க. என்னை சார்ந்து வந்தவங்களையும் நான் வந்து உங்களுக்கு குரல் சரியில்லை அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலும் நான் இது வரைக்கும் ஒதுக்கி விடல, அவங்களுக்கான ஒரு பாட்டு கொடுத்து நீ ஒரு பாட்டுலாம் இப்போ பாட்டு உருவானதெல்லாம் இப்படி தான் ஒருத்தர் வந்துருக்குறாங்கன்னா அந்த பாட்டு செட் ஆகவே அவங்களுக்காக ஒரு பாட்டு அவங்களுக்கான ஒரு பாட்டு தான் பாட்டு நிறையா அவங்களுக்கு அடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள தூக்கி விட்டு எரிஞ்சிடாம நான் தேடி வந்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது அவங்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பாட்டு அவங்களுக்குன்னு கொடுத்து அவங்கள கோச்சி கொடுத்துட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் நானும் எதிர்பார்க்குறேன். அதாவது அவங்க வேலைக்கு அதாவது அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இதை இதை சார்ந்து வரவங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவங்க தான் வருவாங்க, அதுக்காக வந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதில் ஒரு பக்கம் ஆர்வம் அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறது அதை பயன்படுத்திட்டு அவங்களும் வாழ்க்கை முன்னேறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஆமாம் கண்டிப்பாக நீங்களும் முன்னேறணும், தானும் முன்னேறணும், பிறரும் முன்னேற்றணும். இருக்கிற திறமை ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதை வந்து இந்த சேனல் மூலியமாக நான் உங்களுக்கு தரோம். இதை பயன்படுத்தி கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மிகப்பெரிய பாடகியாக இருந்தாலும் வரவேற்றுக்கிறாங்க, ஆரம்ப காலகட்ட பாடகியாக இருந்தாலும் வரவேற்றுக்கிறாங்க. இல்லை நீங்கள் பாடணும் விருப்பம் இருக்குது உங்களுக்கு, குரல் வளர்ந்துக்கு பாட விருப்பம் இருக்குன்னு உங்களையும் இவங்க வந்து வரவேற்றுக்கிறீங்க. இல்லை உங்களுக்கு பாட விருப்பம் இருக்குது, ராகம் தெரியல என்னென்னு தெரியல, இல்லை உங்களுக்கு அந்த குரலே சரியில்லை அல்லது நான் பாட விருப்பம் இருக்குனாலும் முயன்றளவு உங்கள் உங்களால் முயன்றளவு கோச்சிங் கொடுத்து அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக நான் இவங்க கொடுக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தையும் இப்போ வந்து நம்ம வந்து ஆடியோ பதிவு முடித்த பிறகு அதை வீடியோ பதிவு வாக்க இருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கலைஞர்களையும் நம்ம வரவேற்க இருக்கிறோம், அது ஆண் பெண் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து அவங்களோட தன் திறமையை வெளிப்படுத்த நோக்கத்தை நம்ம செய்கிறோம். யாருமே நம்ம சம்பளம் கொடுத்து செய்யலை, ஒருவேளை இதன் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறதாக தான் நாம் இங்கே இருக்கிறோம். இப்போதைக்கு அது அந்த வருமானம் சார்ந்து இல்லாத தன் திறமை வெளிப்படுத்தும் முன்னாடி தன் திறமை வெளிப்படுத்தணும், அதன் பிறகு அதை சார்ந்தக்கூடிய வருமானத்தை ஷேர் பண்ணுறது தான் இங்கேருந்து ஒரு அக்ரிமெண்ட் கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் திறமை மிக்க அனைவரும் நீங்கள் கலந்துன்னு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் இந்த பெட்டி நமக்கு முடிச்சுக்கோ நினைக்க வேறு கருத்து மட்டும் இருக்குங்களா? இல்லை நன்றி நன்றி. நம்ம சேனலுக்காக நம்ம இப்போ சிறப்பு தரக்கூடிய ஐயாவுக்கும் நன்றி. எனக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே பேச அழைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இன்னும் சொல்ல போனாக்கா இளம் பாடலாசிரியர் வருங்காலத்தில் ஒரு இந்த வலைதளத்துலேயும் சினி உலகத்திலையும் ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய ஐயா சிலம்பரசன் அவர்களுக்கு அவர்களோட பங்களிக்க நான் அழைச்சதுக்கு உங்களுக்கும் மீண்டும் நன்றி கேட்டுக்கிட்டு நானும் விடைபெற்றுக்கிறேன்.